ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்மளுக்கு புதுசு புதுசா சுட்ட சுட்ட யாரெல்லாம் என்னென்ன கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க நாங்க பாப்போம். வாங்க கலாய்ப்போம். வயலி கிங் சொல்லியிருக்காரு, உங்களை எனக்கு பிடிக்காது ஆனா ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா பிடிக்காதா, எனக்கு ரெண்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஓகே, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். விஜய் சொல்லியிருக்காரு, உன்னெல்லாம் சுனாமி காணலை அப்படின்னு சொல்லி கண்டிருந்தா இந்த உட்காந்து உங்க கமெண்ட் படிச்சுட்டு இருப்பேன். என்ன தான் பேசுறீங்களோ எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஷ் கேமா சொல்லியிருக்காங்க, த கேர்ள் வித் 200% ஹியூமர் சென்ஸ், லவ் யூ டார்லிங், ஐ லவ் யூ டூ. அதுக்கப்புறம் லியோ ரத்து சொல்லியிருக்காரு, ஒன் ட்ரங்க் மேன் மோர் இன்டெலிஜென்ட் தென் த்ரீ விமன் வித் PhD. ப்ரோ, யோர் கமெண்ட் மோர் டம் தென் த்ரீ ட்ரங்க் மென். ப்ரோ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ. ப்ரோ, முதலாவது உலகத்துக்கு வாங்க. ஓகே, இப்படி தனியா இருக்காதீங்க. லைக் சம்திங் இஸ் ஹேப்பனிங் டு யுவர் ஹெட் ப்ரோ. அதுக்கு பிறகு ஃபௌஸ்தி ஷூஷா சொல்லியிருக்காங்க, தி வே யூ கலாய்க்கிறது செம, ரியலி யுவர் டேலண்டட் கேர்ள், குட் லக் தங்கச்சி சொல்லி. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாசிட்டிவ் கமெண்ட்ஸோட எண்ணிக்கையை கொஞ்சம் வரவரமாக கூடிட்டு இருக்குது. தேங்க்யூ வெரி மச். ஹலோ, ஹாய், வணக்கம் நாடி வியூவர்ஸ். இன்னைக்கு என்ன கதை செக்மெண்ட்டும் ஒரு முக்கியமான டாபிக் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். அதாவது ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவ ஒரு டாபிக், கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலர் ஆகிட்டு வர டாபிக். ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல்ல கொஞ்சம் ஒரு அப்படி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளேயும் நம்மளோடையும் தெரிஞ்சவங்களை தேடி பார்த்தாலும் ரெண்டு மூணு பேர் அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், லிவிங் டுகெதர். ஆமாம், லிவிங் டுகெதர்னு சொன்னால் எல்லாரும் மூஞ்சோம், ஐயோ ஐயோ அம்மா இதை பற்றி பேசுகிறாங்க அப்படியெல்லாம் சொல்லி சொல்ல வேணாம். ஸோ அந்த மாதிரி லிவிங் டுகெதரை சுற்றி வர இருக்கிற ஒப்பீனியன்ஸையும் அதை பற்றி இருக்கிற சில விஷயங்களையும் நாங்கள் ஒரு ஓரமாக வச்சுட்டு யங்ஸ்டர்ஸ் ஏன் லிவிங் டுகெதரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பேச போகிறோம். இன்றைக்கி அதை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளோட வந்திருக்கிறது லெனினோ. ஸோ எஸ், இன்றைக்கி நாங்கள் அக்கா சொன்ன மாதிரியே ரொம்ப நாளுக்கு முன்னாடி லிவிங் டுகெதர்னு சொல்லி ஸ்ரீலங்காவில் சொல்லும்போது ஓ அப்படின்வாங்க. பட் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக வந்து ஸ்ரீலங்காக்குள்ளே கொஞ்சம் ஓகே லிவிங் டுகெதரா அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்திருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸாக நாங்கள் லிவிங் டுகெதர் என்ன மாதிரி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பேச வந்திருக்கிறோம். ஸோ லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மைண்டில் வாரது என்னது, கல்யாணம் பண்ணாமல் ஒன்றா இருக்கிறது, ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் கூட இருக்கிறது. ஸோ அதைத்தான் நம்ம லிவிங் டுகெதர்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ லிவிங் டுகெதர் கல்யாணம், அது ரெண்டுக்கும் இடையில என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது நீ பார்க்குறேன். ஓகே, லிவிங் டுகெதர் கல்யாணத்தில் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னால், கல்யாணத்தில் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், லிவிங் டுகெதர்னு ஒரு சர்டிஃபிகேட் இல்லை. அந்த சர்டிஃபிகேட்னால வர பிரச்சனைகள் என்ன, அந்த கல்யாணத்தில் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருக்கிறவங்க ஏன் அது இல்லாமல் இருக்கிற ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீ சொல்லு, ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் உனக்கு போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால், நீ அதை சூஸ் பண்ணியா, சூஸ் பண்ண மாட்டியா, இல்லாட்டி ஒன் லிவிங் டுகெதரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, அவங்க எப்படி அந்த ஜீவிதத்தை கொண்டு போகிறாங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லு. என்ன சீன் சொல்லி சொன்னால், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லேபிளில் ஒட்டுறாங்க. ஸோ அந்த கமிட்மெண்ட் அப்படின்னு அந்த லேபிளுக்கு பயந்தே நிறைய பேர் லிவிங் டுகெதரை சூஸ் பண்ணுறாங்க. அப்படித்தான் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பார்க்குறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எனக்கிட்டே இந்த கேள்வி கேட்டாலுமே வந்து அந்த கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த டெக்னால தான் அந்த கல்யாணம் அப்படிங்கிறதுலேருந்து நான் ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. கமிட்மெண்ட்னு சொல்லும் போது அது உள்ள குழந்தைகள் பெற்றுக்க, ஆப்வியஸ்லி வெட்டிங் வந்து என் பேராண்டி ஒரு வருஷம் ஆயிடுச்சு, கல்யாண சாப்பாடு போட்டாச்சு, அடுத்து குழந்தை சாப்பாடு போட கூப்பிட மாட்டியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ குழந்தை, அதுக்கப்புறமா அவங்கள ஸ்கூலில் சேர்க்கணும், ஸோ இந்த வீடு காரு அப்படி அப்படியே நம்மளுக்கு நிறைய விஷயத்தில் கமிட் ஆகி செய்ய வேண்டியிருக்கும். ஸோ ஃப்யூச்சரை பற்றியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே போயிடுவோம். ஆனால் நாங்கள் லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து இந்த மூமெண்ட்டில் நம்ம இப்போ ஹாப்பியாக இருக்கோமா, ஓகே வேலைக்கு போயிட்டு வரோம், சாப்பிட்றோம், இருக்கிறோம், இந்த டேயாக இந்த மூமெண்ட்டை நம்ம என் பண்ணுறோம். இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் ஒரு இப்போ நார்மலாக சொல்லி பார்க்கும்போது, இப்போ ஸ்ரீலங்காவில் லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கும்போது, லிவிங் டுகெதரில் இருக்கிற கப்பலில் வந்து எனக்கு என்னோட ஒப்பீனியன்ஸ் விமனுக்கு வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜ் நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. முதலாவது வந்து ரெப்யூட்டேஷன் இஷ்யூ ஆகிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நார்மலாக லிவிங் டுகெதரில் இருக்கிற ஒரு கேர்ள்னு சொல்லி சொன்னால், அவள் லிவிங் டுகெதர் இருக்கவும் அவள் சரியில்லை, அதுதான் முதலாவது தாட்டே ஆக்கிறது அதுதான். அப்படியாக இருந்தாலுமே வந்து ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் கொஞ்சமாக லிவிங் டுகெதர்ன்றது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு வருது. பட் லிவிங் டுகெதரில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி சொன்னால், லைஃப் ஃபுல்லாக வாழ போகிற ஒருத்தரோட வந்து முதல்ல ஒரு ட்ரையல் ரன் பார்த்துக்கிற மாதிரி. ஸோ கல்யாணம் பண்ணும், சாரி என்ன சொல்றது, ஒரு காதலில் இருக்கிற ரெண்டு பேருக்கு வந்து ஒருத்தரை பத்தி இன்னொருத்தருக்கு சில விஷயங்கள் தெரியாது. ஸோ அந்த விஷயங்களை தெரிஞ்சு கொடுத்துதான் லிவிங் டுகெதர் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது செட் ஆகுமா, நமக்கு இவனோட இருக்க முடியுமா, பிகாஸ் லவ் பண்ணும்போது நம்ம ஃபைனான்சியல் எங்களோட லைஃப்ல ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டோம், அதோட நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் அவங்களோட ஷேர் பண்ணிக்க மாட்டோம். பட் ஒரு லிவிங் டுகெதர் சொல்லி வரும்போது, இந்த ஆள் காலையில மேக்கப் இல்லாமல் எப்படி எழும்புவாங்க, நல்லா எச்சையெல்லாம் வடிச்சு தூங்குவாங்களா,
பல்லு விளக்காம தேத்தடி குடிப்பாங்களா இல்லாட்டி அந்த மாதிரி சில சில நுணுக்கமான விஷயங்கள் வந்து அவங்களோட வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும். அந்த வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும். எனக்கு அந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஒரு க்வெஸ்சன் ஒன்று இருக்கு. இப்போ ஓகே லிவிங் டு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆள் எப்படி இருப்பாங்க, அவங்களோட டெய்லி லைஃப் என்ன, அந்த என்ன மாதிரி பார்த்துக்கலாம்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று நீ மென்ஷன் பண்ண. இப்போ எல்லாரும் ஹியூமன்ஸ் ஓகே. ஸோ என்ன ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தர். ஸோ என்ன தான் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி லிவிங் டுகெதரில் ஒருத்தரோட வாழ்ந்து பார்த்தாலுமே கல்யாணம் வந்து ஒரு இடம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து லிவிங் டுகெதரில் இருந்ததை விட ஃபுல்லாக தன்னுடைய ஒரு பர்சனாலிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. பிகாஸ் லிவிங் டுகெதரில் இருக்கிற நேரம் ஒரு மாதிரி இருந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு லைஃப் ஒன்று லீட் பண்ணிவிட்டு பட் வெட்டிங் கல்யாணம் அதுக்குன்னு அப்புறம் வந்து தான் பர்சனாலிட்டியை தானாகவே சேஞ்ச் பண்ணுறதுக்காக நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படியும் சொல்லிடுறேன் பிகாஸ் இப்போ எவ்வளோ நாள் தான் வந்து அவன் ஒரு முகமூடி போட்டுட்டு இருப்பாங்க அப்படி மாறக்கூடிய சான்சஸ் எவ்வளோ நாளுக்கு அது பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒவ்வொரு கப்பலுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி லிவிங் டுகெதர்ன்னு சில கப்பல்ஸை நீ சொல்கிற மாதிரி ஓகேயா போகும், சில கப்பல்ஸை வந்து மெஸ் பண்ணக்கூடிய சில சிச்சுவேஷன்ஸும் லிவிங் டுகெதரில் இருக்குது. ஸோ என்னத்தா இருந்தாலுமே வந்து சில லிவிங் டுகெதர்ன்றது ஒவ்வொரு கப்பல்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இன்னொரு கப்பல்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ சில கப்பல்ஸை வந்து அந்த ரிலேஷன் மேக் பண்ணுறதா இருக்கும், சில கப்பல்ஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதா இருக்கும். பட் என்னதான் இருந்தாலுமே வந்து இப்போ எப்படி இவனை நம்பி எப்படி நாங்கள் போகிறது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ கல்யாணம் முடித்து ஒருத்தரை நம்பி போக முடியுமா இருந்தால் ஏன் அவனோட கல்யாணம் இல்லாமல் நீ வாழக்கூடிய தைரியம் உனக்கு இருக்கணும் என்ன. ஸோ அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இந்த இதில் இருக்கு. அந்த லைஃப்ல நம்பிக்கையை ஒரு பேப்பர் டிசைட் பண்ணாது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு இது ஒன்றும் அந்த பாயிண்ட் ஒன்று. நீங்கள் எப்படி ஒரு பேப்பரில் ரெண்டு சைனை வச்சு நீங்கள் அதை சொல்லுவீங்கன்னு சொல்லி இருக்குது. ஸோ மக்களே நம்மளுடைய கருத்து. ஸோ உங்களோட வண்டியில் நிறைய மூலையில் ஒவ்வொரு இடத்துல இப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் தான் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ அடுத்த என்ன செக்மெண்ட்டில் என்ன சில விஷயம் பேசணுமா இருந்தால் அந்த விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் என்னைய கழுவி ஊற்றுறது விட்டு வேறு ஏதாவது யோசிக்கிறவடையே பாருங்கள். தேங்க்யூ காண்டத்தையும் அது வரைக்கும் உங்களிடம் விளைப்படும் நான் ஜனமா இளைநீரும்